வணக்கம். நெருப்பு தமிழ், கனடா 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 தொடர்ந்து வந்து இது வரைக்கும் 3000 மணி நேரங்கள்லேருந்து 5000 மணி நேரங்களுக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து பலவிதமான காணொலிகளை வந்து நான் வழங்கிக்கிட்டே இருக்கேன். இதனுடைய காரணம், ஒரு விஷயத்தை திருப்பி 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 சொல்லும் பொழுது தான் நமக்கு வந்து அந்த உணர்வுகள் வரும். அதனால தான் இதை சொல்றதுனால எனக்கு வந்து என்ன பயன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இளைஞர்கள் அப்படியாவது நீங்கள்லாம் தெளிவோடு புத்தியோடு நீங்க வரணும் அப்படிங்கிறதுக்கு தான். தொடர்ந்து எவ்வளவோ நம்ம சொல்லியிருக்கோம், ஆஃபர் லெட்டர் கொடுக்குறோம், ரெஸ்டாரண்ட்ல வேலை வாங்கி தரோம், மெக்டொனால்ட்ஸ்ல வேலை வாங்கி தரோம், பிஸா ஹட்ல வேலை வாங்கி தரோம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எங்கேயாவது ஹவுஸ் கீப்பிங் வேலை வாங்கி தரோம், ஆப்பிள் தோட்டத்தில் வேலை வாங்கி தரோம், ஆரஞ்சு தோட்டத்தில் வேலை வாங்கி தரோம், ஜெர்ரி தோட்டத்தில் வேலை வாங்கி தரோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் வேலை வாங்கி தரோம், ப்ளூபெரி தோட்டத்தில் வேலை வாங்கி தரோம், பொதுவான இந்த வேலைக்கு போகிறோம், அந்த வேலைக்கு போகிறோம், இங்கேருந்து அங்கே வந்துடலாம், அங்கேருந்து இங்கே வந்துடலாம். தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க அப்படிங்கிற சொல்லியாச்சு. 104 கன்சல்டன்சிஸ் மட்டும்தான் தமிழகத்தில் வந்து அதிகாரப்பூர்வமாக செயல்படுறாங்க. இந்தியாவிலேயே 1850 கன்சல்டன்சிஸ் தான் மொத்தமாக இருக்கு. அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆஃபர் லெட்டர் கொடுக்குறோம்னு சொல்லி காசை வாங்கி ஏமாத்துறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே வாங்கி தரோம்னு சொல்லி காசு வாங்கி ஏமாத்துறாங்க. தொடர்ந்து வந்து ஏமாற்றங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கு. நீங்க இளைஞர்கள் ஏமாற்றி கொண்டேதான் ஏமாற்று கொண்டேதான் இருக்கீங்க. இது மிகவும் 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 சிறந்த ஒரு எனக்கு ஒரு வேதனை. உண்மையிலே சொல்லணும்னா, கனடாவில் வந்து இருக்கக்கூடிய, அதாவது லீகலி ஆத்தோரைஸ்டு சிஐசி இமிக்ரேஷன் ஆஃப் லாயர்ஸ், அவங்க வந்து குறைந்தது ஒரு சில வந்து உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு $12,000, $15,000, $18,000, $20,000 வரைக்கும் சராசரியா சார்ஜ் பண்றாங்க. ஆனா ஊர்ல வந்து 1.5 லட்சம் ரூபாயில கனடாவுக்கு அனுப்புறேன், 2.5 லட்சம் ரூபாயில கனடா அனுப்புறேன்னு சொல்றது வந்து மிகவும் வந்து ஒரு கேலிக்கூத்து. இந்த 2 லட்சம் 1.5 லட்சம் இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து ஃபிளைட் டிக்கெட்டே தான், ஃபிளைட் டிக்கெட் தான் போடணும். அவசரத்துக்கு நீங்க ஃபிளைட் டிக்கெட் போட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபா வரும். இந்த அளவுக்கு வந்து உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. பிஇ படிச்ச பசங்களை ஏமாறுறீங்க, எம்எஸ்சி எம்பிஏ மாஸ்டர் டிகிரி படிச்ச பசங்களை ஏமாறுறீங்க, 10th படிச்ச பசங்களை ஏமாறுறீங்க, படிக்காத பசங்களும் ஏமாறுறீங்க. தொடர்ந்து வந்து இந்த ஏமாற்றங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லா ஏஜென்சியும் நாங்கள் வந்து இத்தனை பேர் அனுப்பிச்சிருக்கிறோம், இத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க, இத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லித்தான் உங்களை ஏமாத்தி தான் இது வரைக்கும் காசு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. காசு வாங்குவதற்கு முன்னாடி, நீங்கள் காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, எப்படி எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது, ஏகே எங்களுக்கு எனக்கு வந்து ஒர்க் பர்மிட்ல போகணும்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, நான் அதுக்கப்புறம் நான் வந்து பணம் கட்டுறேன்னு சொல்லலாம். என்னமோ விசா எடுக்கிறது, பொட்டி கடையில் கடல் மிட்டாய் வாங்குற மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்கள் ஏமாறுறீங்க. ஒவ்வொரு இளைஞனும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு இளைஞனும் ஏமாறும் பொழுது நமக்கு வந்து மனசு ரொம்ப வேதனையாக இருக்கு. நான் எவ்வளவோ காணொலிகள் வந்து ஆவேசமாக பேசியிருக்கேன், எவ்வளவோ உங்களை திட்டிங்க நான் பதிவு பண்ணிருக்கேன். இதற்கு காரணம் உங்களின் மேல் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு அக்கறை தான். தமிழகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தனும் என்னுடைய உறவு தான். தமிழன் ஒவ்வொருத்தனும் என்னுடைய உறவு தான். அந்த எண்ணங்கள் தான். நான் அரசியல்வாதி இல்லை, நீ இவனுக்கு தான் ஓட்டு போடணும், நீ அவனுக்கு தான் ஓட்டு போடணும், இவன் தான் நாட்டை காப்பாங்கிறது இல்லை. என்னுடைய நோக்கமும் என்னுடைய கொள்கையும் அது இல்லை. சமூகத்திற்கு தேவையான நடைமுறைகளை வந்து இளைஞர்களுக்கு எடுத்துரைப்பது தான். தயவு செஞ்சு வடநாட்டில் இருக்கக்கூடியவர்களை நம்பாதீங்க. வடநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மிகவும் மிகவும் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபோர்ஜரி. அதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அவங்கள நம்பாதீங்க. அதே மாதிரி கனடாவுக்கு வந்து நீங்க இமிக்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும்னா, ஒவ்வொரு நீங்க கட்டுற ஒவ்வொரு பைசாவுக்கும் நீங்க வந்து ப்ராசஸ், அதாவது எலக்ட்ரானிக் மெத்தட்ல தான் நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க. அந்த எலக்ட்ரானிக் மெத்தட் வந்து ரிசிப்ட் வந்து உங்களுக்கு 2-3 pages வந்து எலக்ட்ரானிக் ரிசிப்ட்ஸ், அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த இஎம்ஐ கோட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இதுதான் ப்ராப்பரான ஒரு மெத்தடு. அதே மாதிரி கனடாவுக்கு நீங்க ப்ராசஸ் பண்றதுன்னா, 1 வருஷத்தை நீங்க வந்து ஒதுக்கி வச்சிருக்கணும். 1 வருஷத்தை நீங்க ஒதுக்கி வச்சுட்டு தான் பண்ணணும். 30 நாள்ல போறேன், 90 நாள்ல போறேன், 3 மாசத்துல போறேன், 3.5 மாசத்துல போறேன், 4.5 மாசத்துல போறேன், இது இந்த கதையே இங்க கிடையாது. இங்க இப்ப இங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆபீசரும் உங்களுடைய ஃபைல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், உங்களுடைய போலீஸ் கிளியரன்சஸ், இது எல்லாமே ப்ராப்பரா எல்லாம் பண்ணி தான் பண்ணுவாங்க. எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் நீங்கள் விஎஃப்எஸ்க்கு விசாவுக்கு போகாமல் எதுவுமே இங்கே பாசிபிலிட்டிஸ் கிடையாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ தொடர்ந்து வந்து உங்களை வந்து ஏமாற்றப்படுறது, முதல்ல 1 லட்சம் ரூபாய் கட்டுங்க, 2 லட்சம் ரூபாயை கட்டுங்கன்னு சொல்றது இந்த கன்சல்டன்சிஸ் வந்து உங்களை ஏமாற்றுவதற்கான காரணம். இந்த முதல்ல எவெல்லாம் 1 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்கன்னு கேட்குறானோ அவங்களாம் ஏமாத்துறாங்க. இப்போ கனடாவில் இருக்கக்கூடிய ஆத்தோரிசிஸ்டு கன்சல்டன்சியில் இருக்கக்கூடியவங்க $15,000 வாங்குறாங்க, $18,000 வாங்குறப்ப எப்படி நீங்கள் வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கனடாவுக்குள்ளே வர முடியும்? இதுவே ஒரு கேள்வி.
இதுதான் மிக முக்கிய கேள்வி. உங்களுக்கு வாங்கக்கூடிய $15,000, $18,000, $20,000 இருக்கு. கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் கூட அவங்க இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த கன்சல்டன்சி, அவங்களுடைய அக்ரிமெண்ட் லெட்டர் ஆஃப் காப்பி எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு தான் அவங்க பணமே வாங்குவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அந்த டாக்குமெண்ட்ல அவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு என்ன என்ன ப்ராசஸ் பண்ண போறோம், என்ன செய்யறோம், என்ன உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆனா எப்படி ரீஃபண்ட் பண்ணுவோம், எல்லா விதமான டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. இதுதான் முறைப்படி நடக்கக்கூடியது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்த வரைக்கும் லாபம், ஏதோ வந்தது வந்தீங்க ஏதாவது பணத்தை கட்டிட்டு போங்கன்னு சொல்ற மாதிரி பொதுவான முறைகளில் உங்கள் நீங்க ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். தயவு செய்து இளைஞர்கள் யாரும் ஏமாறாதீங்க. தொடர்ந்து நான் பதிவுகள் மேல் பதிவுகள் உங்களுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறது, காரணம் எனக்கு வந்து எதுவும் காரியம் ஆகணுங்கிறதுக்காக இல்லை. நீங்க எந்த விதமான ஒரு எல்லாத்தையும் இழந்து நீங்க ரோட்ல தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் வந்து ஒரு காணொலியை போட்டு போய்கிட்டே இருப்பேன். எனக்கு எதுவும் இல்லை. இது வரைக்கும் நான் இவ்வளவு பதிவுகள் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் போய் நீங்க யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுங்க, பாஸ்போர்ட்டை கொடுங்க நான் சொல்லியிருக்கேனா, இல்லை தமிழகத்தில் கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேனா? ஏன் இது வரைக்கும் என்னுடைய பதிவுகள் இல்லை? இது வரைக்கும் நான் யாரையும் நம்ப மாட்டேன். நான் யாரையும் நம்பி இறங்கி தயாரா இல்லை. அப்படி பண்றக்கூடிய நபர்கள் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்லை. அதனால தொடர்ந்து தயவு செஞ்சு பணத்தை கட்டாதீங்க, யாருக்கிட்டையும் பணத்தை கொடுக்காதீங்க, ஏமாறாதீங்க. இதுதான் உங்களுக்கு எவ்வளவோ பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன், திரும்பவும் 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 சொல்லிக் கொள்கின்றேன். ஏமாறாதீங்க, நீங்க தான் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு கன்சல்டன்சி வச்சு நடத்துறவங்க சராசரியா ஒரு ஆளை ஏமாத்தினா போதும், 1.5 லட்சம் ரூபா வாங்கினா போதும், அவ்வளவுதான், அவங்களுடைய வேலை முடிஞ்சு அடுத்த மாசத்துக்கு இன்னொருத்தனை ஏமாத்திக்கலாம். இன்னைக்கு எப்படி ஏமாத்துறாங்கன்னா, என் சித்தப்பாவுடைய சொந்தக்காரன், மாமாவுடைய சொந்தக்காரன், என் ஃப்ரெண்டோட சொந்தக்காரன், என் மச்சானுடைய சொந்தக்காரன், என் பங்காளியோட சொந்தக்காரன், இப்படி சொல்லித்தான் நீங்க ஏமாற்றப்படுறீங்க. என் சாதிக்காரன், என் ஊர் பக்கத்து ஊருக்காரன், எந்த ஊருக்காரனா இருந்தா என்ன, எந்த ஊருக்காரன் இல்லைன்னா என்ன, தேவையான முறையான டாக்குமெண்ட்ஸ்ல உங்களால ப்ராசஸ் பண்ண முடியுமா? இல்ல நீங்க ஏற்கனவே எதுவும் கனடாவில் வந்து நீங்க வேலை பார்த்து HR ஹியூமன் ரிசோர்ஸ்ல வேலை பார்த்துட்டு நீங்க ஊர்ல கன்சல்டன்சி வச்சு நடத்துறீங்களா? கனடாங்கிறத ஒரு மேப்ல கூட பார்க்காம இன்னைக்கு வந்து சராசரியா போற வர எல்லார்ட்டையும் காசை வாங்கி நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இளைஞர்கள் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும். இன்னைக்கு சராசரியா கனடான்னு சொல்லி ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்கு ஏன் நம்ம தொடர்ந்து பல விதமான வீடுகள் போட்டுட்டு இருக்கிறோம்னா, கனடான்னு சொல்லி சராசரியாக ஏமாற்றப்பட்டு கொண்டு இருப்பவர்களுடைய எனக்கு வரக்கூடிய விவரங்களை எடுக்கும் பொழுது ஒரு நாளைக்கு சராசரியா 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருது. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு நாளைக்கு சராசரியா கட்டினவர்களுடைய எண்ணிக்கை. அண்ணா நான் போன வாரம் தான் கட்டினேன், அண்ணா நான் போன மாசம் தான் கட்டினேன், நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் கட்டினேன், போன வருஷம் தான் கட்டினேன்னு கிட்டத்தட்ட சராசரி 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சராசரியாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். பணத்தை வந்து நீங்க நம்ம தமிழன் அப்படின்னா வீடை வித்து, காடை வித்து, கரையை வித்து, பொண்டாட்டி நகையை வச்சு, இல்லைன்னா எதையாவது ஒண்ணு வித்து அவன் பணத்தை கட்டிடுவான், வெளிநாட்டுக்கு எப்படியாவது அவன் போயிடுவான் அப்படிங்கிற ஒரு இந்த நிலைகளை பயன்படுத்தி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நம்மளை ஏமாத்துறாங்க. இதுதான் நம்மளுடைய பலவீனம். இந்த பலவீனம் தமிழர்கள் வந்து ஒரு வெளிநாடுகளுக்கு செல்லணும் அப்படின்னா தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக எதையும் செய்வான் அப்படிங்கிற ஒரு நிலையை வைத்து தான் இன்றும் ஏமாற்றம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு கனடாவில் $15,000 வாங்குறாங்க, $20,000 வாங்கி ஒரு ஒரு கன்சல்டன்சியில பண்றாங்க அப்படின்னா அது எப்படி ஊர்ல இருக்கக்கூடிய 2 லட்சம் ரூபாய்க்கு எப்படி பண்ண முடியும்? உங்கள்ட்ட எந்த விதமான அக்ரிமெண்ட் இல்லாம, எதுவும் இல்லாம, புதுசு புதுசா ப்ளூ கார்டு, ஒயிட் கார்டு, ரெட் கார்டு, என்னமோ வந்து நீங்க இன்னைக்கு கால்பந்தாட்டத்துல விளையாடுற மாதிரி புதுசு புதுசா நீங்களா கார்டை உருவாக்குறீங்க, நீங்களா இன்சூரன்ஸ்ங்கிறீங்க. சோசியல் இன்சூரன்ஸ் நம்பர் என்பது நீங்க இங்க கனடாவில் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு சோசியல் இன்சூரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஊர்ல உட்காந்துட்டு இருந்தா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவனா வந்து எல்ஐசி இன்சூரன்ஸ் கூட உங்களை ஏமாத்துவான். அது இன்னைக்கு கனடான்னு சொல்லி எல்ஐசி இன்சூரன்ஸ் பண்றவங்க கூட ஏமாத்திட்டு இருக்கிறான். யாரா, பிஏ படிச்ச பையனை. சற்று நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து கதறாரு, சொல்ல முடியாம கதறாரு. நம்ம எப்படி அவருக்கு ஆலோசனை சொல்ல முடியும்? நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு செய்தி வந்தவொன்னே சொல்லுவேன், இது வந்து டூப்ளிகேட் அப்படின்னு. ஏன் அப்படின்னா எங்களுக்கு தெரியும் இங்க என்ன நடக்குது. எல்லாமே ஏன்னா என்னன்னே தெரியல, ப்ராசஸ்னா என்னன்னே தெரியல, IELTS என்கின்ற ஒன்று இல்லாம இப்போதைக்கு இங்க யாரும் உள்ள வர முடியாதுங்கிறதே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இது இல்லாம அது வந்துடலாமா, அது இல்லாம இது வந்துடலாமான்னு சொல்லி இன்னைக்கு தமிழர்கள் வந்து தவறான வழிகளில் தளம் பெயர்ந்து சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிலைகள் மாற்றப்பட வேண்டும், இந்த நிலைகள் மாற வேண்டும், நீங்க எல்லாம் மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் தொடர்ந்து வந்து உங்களுக்காக வந்து எல்லா விதமான நம்மளுடைய நேரம், வேலை நேரம், தூக்க நேரம், நம்ம சாப்பிட்ற நேரம், நம்ம வீட்டுக்கு வந்து பேசி கொண்டிருக்கின்ற நேரம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தான் உங்களுக்காக வந்து நான் தொடர்ந்து இந்த பதிவுகள் போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், எனக்கு காசு கொடுக்கணும், இந்த அவசியம் எனக்கு இல்லை. சராசரியாக இன்னைக்கு கனடாவில் வந்து வேலை பார்த்தா காசை அள்ளிடலாங்கிறது முற்றிலும் முட்டாள்தனம். இங்கே சம்பாதிக்கிற காசு உங்களுடைய வாடகை, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய இன்டர்நெட்டு, உங்களுடைய டெலிஃபோனு, இதுக்கு தான் சரியாக இருக்கும். வீட்டுக்கு பணம் அனுப்பணும்னா நீங்கள் வீட்டில் இருந்து வாங்கி தான் அவங்களுக்கு திருப்பி பணம் அனுப்பணும். இதுதான் இன்றைய சூழ்நிலை. அதனால் இங்கே வந்து மணி நேரங்களுக்கு தான் வேலை,
உங்களுக்கு வந்து வேலைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இங்க பிசினஸ் இல்லைன்னா உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு டியூட்டிக்கு வாங்கம்பாங்க. வாரத்துக்கு சராசரி 2 நாள் 3 நாள் லீவ் கொடுக்குறாங்க. அது இல்லாம ஒரு வாரத்துக்கு வந்து 40 மணி நேரத்துக்குள்ளதான் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. இந்த 40 மணி நேரத்துக்குள்ள பிசினஸ் இல்லைன்னா உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப சராசரியா 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறோம்னா அதுல 20,000 ரூபாய் டாக்ஸ் போய் 80,000 ரூபாய் நிக்கணும்னா 80,000 ரூபாயில நீங்க 40,000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுத்து 15-20,000 ரூபாய் உங்களுடைய சொந்த செலவுகள் பார்த்து அந்த 10,000-15,000 ரூபாய் நீங்க சாப்பிட செலவு போக எவ்வளவு மிஞ்சனா 5,000 ரூபாய் மிஞ்சம். இதுதான் உண்மை. உண்மையை உரக்க சொல்வோம். தயவு செய்து இளைஞர்கள், நீங்க வந்து உங்களை தான் நீங்க தான் பாதுகாத்துக்கணும். இதற்கான நம்ம வந்து நிறைய வந்து மீடியா கிட்ட இன்னைக்கு வரையும் நான் பேசிட்டு இருக்கேன், மீடியா கிட்ட இன்னைக்கு வரையும் பேசுறேன். மீடியா கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இது வரைக்கும் இல்லை. இன்னைக்கு ஒண்ணுமாகாத கையாலாகாத அரசியல்வாதி வந்து இன்னைக்கு இங்க இருந்து அங்க போறாரு, ஐயா அரசியல்வாதி உட்கார்றாரு, அரசியல்வாதி முட்டை போட்டாரு, அரசியல்வாதி சாப்பிடுறாரு, அரசியல்வாதி தூங்குறாரு, அரசியல்வாதி இங்க இருந்து வாகனத்துல போயிட்டு இருக்கிறாரு, அரசியல்வாதி இங்க இருந்து விமானத்துல போறாரு, அரசியல்வாதி இங்க இருந்து ரயில் நிலையத்திற்கு போறாரு, அரசியல்வாதி இங்க இருந்து போய்கிட்டே இருக்கிறாரு, அரசியல்வாதி இங்க இருந்து கால்நடையா போறாரு, அரசியல்வாதி இங்க இருந்து போராட்டத்துக்கு போறாரு. இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த ஊடகங்கள் இதை பற்றியான ஒரு தெளிவான ஒரு விளக்கங்களை இதுவரையும் கொடுக்கல. ஏன் அதை வந்து நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எத்தனையோ ஊடகங்களை தொடர்பு கொண்டு எவ்வளவோ நான் போராடிக்கிட்டு இருக்கேன், ஒரு தனி ஒருவனாக போராடி கொண்டிருக்கின்றேன். நான் எனக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் எந்த ஊடகங்களையும் இருந்து வரல. அதனாலதான் ஒரு பதிவுக்கு மேல பல பதிவுகளை உங்களுக்காக நான் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். தயவு செய்து பயனுள்ள முறைகளில் இருக்கக்கூடிய காணொலிகளை பயன்பெறுங்கள். பணத்தை யாரும் கட்டாதீங்க. கனடா அப்படின்னாவே 100%க்கு 1000% ஃபோர்ஜரியான ஏஜென்ட்ஸ் தான் தமிழகம் இந்தியா. அதனால கனடாவில் உங்களுக்கு நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் மூலியமாக தொடர்பு கொண்டு அதன் மூலம் கனடாவில் இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸ்ல அவங்க கிட்ட நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா அவங்க இருக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதன் பிறகு நீங்க வந்து உங்களுடைய தேவைகளை பார்த்துக்கலாம். $20,000 கட்டினா தான் வர முடியும், $15,000 கட்டினா தான் வர முடியும்னா 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்டு எப்படி வருவீங்க, எப்படி எடுப்பாங்க? கவர்மெண்ட் ஃபீ யார் கட்டுவா? உங்களுக்கு ஃபிளைட் ஃபேர் யார் பண்ணுவா? இதெல்லாம் இவ்வளவு கேள்வி இருக்கு. தயவு செய்து ஏமாறாதீங்க. உங்களை நீங்க தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழ்.